வணக்கம் மக்களை, நாங்கள் உங்கள் தமிழ் இப்பி கப்பிள்ஸ். நம்ம மாட்டுவண்டி லைஃப்பில் இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதியம்புத்தூரில் தான் இருக்கோம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நெக்ஸ்ட்டு கிளம்பியாச்சு. ஸோ கிராமத்து வழியாக தான் இப்போ போயிட்டு இருக்கோம் கோவில்பட்டிக்கு. நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அண்ணனோட என்ன இடத்துல தான் நம்ம தங்க வச்சாங்க. ஸோ அண்ணனோட இது இடம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ட்ராவல்ஸ் ஆகும். நம்ம அண்ணன் தான் வச்சுருக்காங்க, அனுஷ்கா ட்ராவல். ஸோ நமக்கு வந்து நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தங்கிறதுக்கு இடம் கிடைக்கல. ஸோ இங்கே வந்து தங்கிறதுக்கு இடமும் கொடுத்து அண்ணன் வந்து விவசாயத்துக்கு மேலே அண்ணனுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குது போல் நல்லாவே பிடிச்சிக்கிட்டு. ஸோ நல்லபடியாக பண்ணுங்க, நல்லா பண்ணுறீங்க. இந்த காலத்தில் யாருப்பா இப்படி பண்ணுறாங்க, நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது நைட்டு ஃபுல்லாமே நம்மள்ட்ட இருந்து பேசி நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க. ஸோ தண்ணி டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா மினரல் வாட்டரு, அண்ணன் டேங்க்லேருந்து பார்த்தீங்கன்னா மினரல் வாட்டர்லாம் எடுத்தாச்சு, நமக்கெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ணன் ரொம்ப நன்றி. அண்ணனோட பயணம் நல்லபடியாக முடிக்கிறதுக்கான ரிஸ்க் எடுத்து பண்ணுறாங்க விவசாயிகளுக்காக. நன்றி 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 ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. ஸோ நம்ம இனி இங்கேருந்து கிளம்ப போகிறோம். கிளம்பி நம்ம இனி கோயில்பட்டி ரூட்டுக்கு தான் வந்துட்ருக்கோம். ஸோ கோயில்பட்டி மக்கள் யாராவது இருந்தீங்கன்னா நம்மளை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த லைனில் வந்துடுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே பச்சை மிளகாய் தோட்டமாகும். ஸோ அங்கே தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். ஃபுல்லாக பச்சை மிளகாய் மனம் அப்படியே அடிக்கிறது. பார்த்தீங்களா பச்சை மிளகாய் எப்படி காய்ச்சிருக்குன்னு. ஸோ இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க ஃபேஸை காட்ட வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒரு அக்கா தான், நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே நீங்கள் ஸ்டே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பம்பு செட்டு இருக்குது, நமக்கு வந்து மோட்ரு போட்டு கொடுக்குறோம், நீங்கள் குளிங்க, குளிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போங்க. மாடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் மேயட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து காசி வந்து பார்த்திங்கன்னா மேயறதுக்கு ஒரு அருமையான ஒரு இடம். சுற்றி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருக்குது பார்த்திங்களா. இவங்க மெயினாக பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாவும் மக்காச்சோளமும் தான் போட்டிருக்காங்க. ஸோ நிறையவே போட்டிருக்காங்க பாருங்கள். கொஞ்சம் அப்படி காஞ்சி போய் இருக்குது. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாலாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வந்துருக்கு. அந்தரத்தில் தொங்க போகும் ஆருத்ராவை பாருங்கள். இதுதான் டெய்லி எங்க ரெண்டரத்தையும் தூக்கி விட்டுருவானு. புரியல புரியல. மோட்டர் போட்டுட்டாங்க, இங்க தண்ணி பாஞ்சிட்டு இருக்கு. பிள்ளைய பிடிச்சி இடச்சியா பாருங்க. மோட்டர் தண்ணியில குளிக்க போறோம். சுத்தி பாத்தீங்கன்னா தேக்கு மரம் தோட்டம், அந்த பக்கம் சோளம் இருக்கு. அப்படி சுத்தி எல்லாம் ஒவ்வொன்றா வச்சுட்டுருக்காங்க. ஏமா பிள்ளைய மெதுவா ஹேண்டில் பண்ணுமா. ஏமா வேண்டாம், ஏமா சும்மா இரு.
இவன் தான் அந்த குளக்காரு. எல்லாரையும் பிடிச்சி இப்படிதான் ஹேண்டில் பண்ணுவான். நாங்க இனிமேல் குளிக்க போறோம். ஏய் தண்ணி தலை தலை தலையை கொண்டு விளாடு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த தோப்பை விட்டு கிளம்புறோம். அனுவும் எல்லாருமே குளிச்சாச்சு. நானும் 6 ரூபா நல்லா குளிச்சிடும். இவனை 2 ரூபா குளிக்கவே இல்லை. ஊத்த பைக்க அப்படியே பார்த்தேன். எங்களை போட்டு தண்ணி சூப்பராக இருக்குன்னு சொன்னப்புறம் குளிக்க மாட்டேங்கடா. அப்படியே இருந்து 2 ரூபா காஃபி அடிச்சுட்டு இருந்தானே. நாங்கள் எல்லாம் ஷவரில் குளிப்போம். ஓ எங்கே குளிப்போம்? செவர் செவர். ஆ சரி சரி. அக்கா இந்த மாட்டு வண்டி யாருக்கா? உங்க கூட தானா மாடு இருக்கா? உள்ள உழவடிக்கு போயிருக்கு. எத்தனை மாடு இருக்கு? 6 மாடு இருக்கு. 6 மாடு உள்ள இருக்கா? உள்ள போய் எதுவுமே இல்லையா? பாக்கலாமா? நாங்க வீடியோ எடுப்போம். யூடியூப்ல யூடியூப்ல போடுவோம். போட்டு உங்களுக்கு நல்ல இது கிடைக்கும். என்ன கிடைக்கும்? மாடு கிடைக்கும். ஆமா எங்களே வச்சிருக்க நீ போ. நீ போ நீ போ நீ ஃப்ரெண்ட்ல போ. நீ ஃப்ரெண்ட்ல போ. நான் பாத்துறேன். அடி போட்டு டம்மு ஒண்ணு வாங்கி மூட்டு காய். டம்மு ஒண்ணு வாங்கி போ. சும்மா விட மாட்டா பத்தி.